வணக்கம் உறவுகளே. ஜெர்மனி நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகின்றன. ஜெர்மனி நாட்டில் புகழ்பெற்ற கலைஞர் ஒருவர் கொரோனா பாதிப்பினால் உயிரிழந்திருக்கின்றார். விவரங்களை இப்பொழுது நாங்கள் அறிந்து கொள்வோம். வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜனண்ணா. வணக்கம். ஜெர்மனி நாட்டிலே புதிய கொரோனா தடுப்பு விதிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன, இது பற்றிய விவரங்களை எடுத்துக் கூறுங்கள். ஆம், கடந்த 24 மணித்தியாவது ஜெர்மனியில் 13,604 பேர் புதிதாக இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். இதே வேளையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 388 பேர். இப்பொழுது நோய் தொற்றினுடைய வேகமானது ஜெர்மனியில் 1% குறைவாக இருக்கின்றது. அதாவது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு மட்டும்தான் நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. இன்று தொடக்கம் ஜெர்மனியில் புதிதான கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எசன் நகர நிர்வாகமானது தாங்கள் இந்த கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கையை சரியான முறையில் அமுல்படுத்த போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை 23/12/2020 1/1/2020 இடையிலே சில கட்டுப்பாட்டில் தளர்வுகள் ஏற்பட போவதாகவும் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக 2 வீடுகள் சுவை ஹவுஸ் ஹெல்ட், அதில் 5 பேரான் மொத்தமாக சந்தித்து அவர்கள் ஒன்று கூடலாம். இதேவேளையில் ஒரு வியாபார ஸ்தாபனத்தில் 800 சதுர மீட்டர் பரப்பளவாக இருந்தால் 10 சதுர மீட்டர் அளவுக்கு ஒரு நபர் என்று அனுமதிக்கப்படுவார் என்றும் ஒரு புதிய விதி ஒன்று இருக்கின்றது. ஜெர்மனியின் பிரபல மருந்து உற்பத்தி நிறுவனமான பயோன்டெக் ஆனது இப்பொழுது பிரித்தானியாவில் தனது மருந்து விநியோகிக்கும் அனுமதியை இந்த கிழமை பெறும் என்று கருத்து கூறியிருக்கின்றது. இதில் ஒரு மிகவும் வருத்தகரமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஹம்போக்கில் பிரபல ரப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இசைக்கலைஞர் வந்து, அவருடைய பேர் வந்து பிரிட்டான்ஜா கர்மா, இவருக்கு 29 வயது. இவர் கொரோனா தொற்று நோயால் இன்று இறந்திருக்கின்றார். ஜெர்மனியில் தொழிற்கல்வி பயில்வோர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதற்கான காரணம் என்ன என்று எண்ணுகின்றீர்கள்? ஜெர்மனியில் தொழிற்கல்வி கற்க விரும்புபவர்களுடைய எண்ணிக்கையானது மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அதாவது இந்த கொரோனா காலத்தில் இவர்களுடைய எண்ணிக்கை 12% குறைவடைந்திருக்கின்றது. அதாவது 2 லட்சம் பேர்கள் வந்து இந்த தொழிற்கல்விக்கு விண்ணப்பிக்காது இருந்திருக்கின்றார்கள். இதே வேளையில் தொழிற்கல்விக்குரிய இடங்களுடைய எண்ணிக்கையானது 8% குறைவடைந்திருக்கின்றது. என்றாலும் நோட்ரேம் வெஸ்ட்பாலில் 5,900 தொழிற்கல்வி கற்பதற்கான இடங்கள் இப்பொழுது நிரப்பப்படாமல் இருக்கின்றது. காணாமல் போயிருந்த குழந்தையொன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஓடும் ரயிலுக்குள் நபர் ஒருவரை தள்ளி வீழ்த்தியவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே பாரிய விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. இதன் விவரங்களை இப்பொழுது தாருங்கள். நேற்றைய தினம் ஜெர்மனியின் ஃபுல்டா நகரில் 2 வயது குழந்தையொன்று வீட்டை விட்டு வெளியேறி தனியாக சென்றிருக்கின்றது. இதை இந்த குழந்தையை தேடி போலீசார் வந்து நேற்றைய இரவு வரைக்கும் தேடி இருக்கின்றார்கள். இன்றைய தினம் போலீசார் ஆயலில் உள்ள ஒரு தண்ணீர் ஓடும், கழிவுநீர் ஓடும் என்ற ஒரு கால்வாயிலிருந்து இறந்த நிலையில் இந்த பிள்ளையை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். சென்ற வருடம் ஜெர்மனியின் கிரீஃபெல்ட் நகரில் உள்ள புகையிரத நிலையத்தில் புகையிரத்திற்காக காத்து நின்ற ஒரு எரித்திரிய நபரை, அவருடைய வயது 37, 35 வயதுடைய ஜேபன் நபர் ஒருவர் ஓடுகின்ற புகையிரத்துக்கு முன்னால் காலால் உதைத்து அவரை கீழே வீழ்த்தி இருக்கின்றார். தெய்வாதீனமாக இந்த எரித்திரிய நபர் உயிர் தப்பி இருக்கின்றார். பின்னர் இந்த 35 வயதுடைய ஜெர்மானியர் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் அவருக்கு கிரீஃபெல்ட் மாவட்ட நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. அதாவது இந்த 35 வயதுடைய ஜெர்மன் நபருக்கு 2.5 வருட கடூழிய சிறை தண்டனையை இந்த மாவட்ட நீதிமன்றமானது வழங்கியிருக்கின்றது. இன்றைய தினம் ஜெர்மனியின் ட்ரியர் நகரில் மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அங்கே ஒரு 51 வயதுடைய மது அருந்திய ஒரு நபர் மது அருந்திய நிலையில் தனது வாகனத்தை ஓட்டி மக்கள் மீது வாகனத்தை ஓட்டியதினால் 5 பேர் ஸ்தலத்திலே இறந்திருக்கின்றார்கள். மேலும் 15 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். இதில் ஒரு 9 மாத குழந்தையும் இறந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும். சீனா பாகிஸ்தானிடையே புதிய ராணுவ ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் ஆளுநர் மீது கோபமடைந்து அவருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஸ்காட்லாந்து நாடு சர்வஜன வாக்கெடுப்புக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது. விவரங்களை இப்பொழுது நாங்கள் அறிந்து கொள்வோம். சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே புதிதாக ராணுவ ஒப்பந்தம் ஒன்று கச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வை அவர்கள் பாகிஸ்தானின் ஜனாதிபதி ஆரிஃப் அல்வி மற்றும் பாகிஸ்தானின் பிரதமர் இம்ரான் கான் ஆகியோரையும் சந்தித்து பேசியுள்ளார். இச்சந்திப்பின் பொழுது பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு 2 பேரும் இப்பொழுது உறுதி பூண்டிருக்கின்றார்கள்.
அண்மையில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அரிசோனா மாநிலத்தில் ஜோய் பைடன் அவர்கள் வெற்றியிட்டார் என்று அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் டோனி டூரி என்பவர் அறிவித்ததை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இந்த கவர்னருக்கு எதிராக, அதாவது இந்த ஆளுநருக்கு எதிராக பயமுறுத்தல் விடுத்திருக்கின்றார். பிரித்தானியாவானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் விலகியதை அடுத்து தற்பொழுது ஸ்காட்லாந்து நாட்டு பிரதமர் நிக்கோலா சர்ஜன் அவர்கள் ஸ்காட்லாந்தானது வெகு விரைவில் மீண்டும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கின்றார். அதாவது ஸ்காட்லாந்தாவது பிரித்தானியாவிலிருந்து தாங்கள் விலகி சென்று மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு அங்கத்துவ நாடாக போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக்க நன்றி மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.